അസാന്ത് ലെപ്പ ഒബട്ടായ്മമേ ആരാധനാവ് കാരാലട്ട് പിവിടെ ഇലങ്ങ താരങ്കയോബേ നിസ மற்றொரு விறுவிறுப்பான போட்டியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். வீனஸ் மற்றும் கோல்ட் ஸ்டார் அணிகளுக்கிடையிலே போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. உண்மையில் இனி வரக்கூடிய போட்டிகள் அத்தனையும் மிக விறுவிறுப்பான போட்டி. யார் அரையிறுதி போட்டிக்கு தகுதி பெறுவது என்ற கடுமையான போட்டி இந்த மண்ணிலே இப்பொழுது இந்த மைதானத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. வீனஸ் அணி இப்பொழுது கள்ளத்தடுப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கு இணங்க இப்பொழுது கோல்ட் ஸ்டார் அணி தொடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கிறது. முதலாவது பந்து வீசப்பட்ட நிலையிலே ஒரு ஓட்டத்தை பெற்றிருக்கிறது கோல்ட் ஸ்டார் அணி என்பது குறிப்பிடத்தக்கது. ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் சிறப்பான முறையில் துடுப்பட ஆடுவார்கள் என்ற எதிர்பார்ப்போடு ரசிகர்கள் காத்திருக்கு. இது வீனஸ் அணியின் பந்து வீச்சாளர் பந்தினை வீசி இருக்கிறார். மற்றொரு ஓட்டம் இலகுவாக பெறப்படுகிறது. ஓட்ட அணிக்கில் சிறிய மாற்றம் இரண்டாக உயர்ந்திருக்கிறது. அந்த வகையிலே இரண்டு பந்து பரிமாற்றம் வீசப்பட்ட நிலையில் இரண்டு ஓட்டங்களை பெற்றிருக்கிறது கோல்ட் ஸ்டார் அணி என்பது குறிப்பிடத்தக்கது. சிறப்பான ஒரு போட்டி விறுவிறுப்பான போட்டியாக மாறவிருக்கிறது. பலம் பொருந்திய இரண்டு அணிகள் இப்பொழுது கோல்டன் ஸ்டார் மற்றும் வீனஸ் அணிகள் மோதிக்கொண்டிருக்கிறது. கெனு உத்தமா சுதானங்க வேணு அக்கீல்கு பாந்து மூணு தீமடு தாபரக்கு டாலோலி நாசாரடி பிரதான வினிசரு பசுக்கரமின் சுதானங்க சார்த்துக்கு பாந்துவாக்கு நிலக்குனு பாந்துவா கெட்டிட்டாய் சாட்டான் விடி பிரத்தம பாந்தோரி ஐடி மாதுட்டுவே பிரத்தம பாந்தோரி நீ மாதுட்டுவிட்டு முள்ளக்குனு சங்கியாவு லக்குனு துணாய் பிஎம்டி பிரீமியர் மெகா ஹிட் பிரீமியர் லீக் நின்றிருக்கின்றோம். முக்கியமான போட்டி இப்பொழுது கோல்டன் ஸ்டார் மற்றும் வீனஸ் அணிகளுக்கு இடையிலே போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. களத்தடுப்பிலே வீனஸ் அணி களத்தடுப்பிலே ஈடுபட கோல்டன் ஸ்டார் தொடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கிறது. முதலாவது பந்து பரிமாற்றம் நிறைவடைந்திருக்கின்ற வேளையிலே எவ்வித விக்கெட் இழப்புமின்றி மூன்று ஓட்டங்களை பெற்றிருக்கிறது கோல்டன் ஸ்டார் அணி என்பது குறிப்பிடத்தக்கது. முக்கியமான ஒரு போட்டி அரையிறுதி போட்டிக்கு செல்வதற்கான வாய்ப்பை பெறுகின்ற அணியாக மாறுகின்ற அணியாக இது இருக்கிறது. அடுத்த போட்டியிலே மோதவிருக்கின்ற அணியாகவும் இது மாறி இருக்கிறது. எனவே முக்கியமான ஒரு கட்டம். இரண்டு அணிகளும் இந்த மைதானத்திலே பல பரீட்சை நடத்த போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த மைதானத்திலே தங்களது வெற்றியை நிரூபிப்பதற்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். பாருங்கள், ஒரு அருமையான ஒரு காட்சி உங்களுக்காக தந்திருக்கிறது பிஎம்டி மெகாஹிட் பிரீமியர் லீக் குழுமம். இங்கே மைதானத்தை வளைத்து மக்கள் வெள்ளம் அலை மோதி கொண்டிருக்கின்றன. ஏராளமான ரசிகர்களை உள்ளடக்கிய போட்டியாக, அதே நேரம் முகநூலிலே அதிக ரசிகர்கள் பார்த்த போட்டியாகவும் சாதனை படைத்திருக்கிறது இந்த மெகா ஹிட் பிரீமியர் லீக் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது லங்கன் லைவ் உங்களுக்காக நேரடியாக இதனை தந்து கொண்டிருக்கின்றார்கள். எமது பிரதேசத்தில் மாத்திரமல்ல இலங்கையின் பல பாகங்கள், அதே போன்று வெளிநாடுகளிலே குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகள், அதே போன்று ஜப்பானிலே நேரடியாக ஏராளமான ரசிகர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சிங்கப்பூர், மலேசியா, இந்தியா, அதே போன்று ஐரோப்பிய நாடுகள், இன்னும் லண்டன் மாநகரில் இருந்தும் ஏராளமான ரசிகர்கள் இதனை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அத்தனை உறவுகளுக்கு நாங்கள் நன்றிகளை கொள்கிறோம். அதே போன்று விசேடமாக லங்கன் லைவ் குழுமத்துக்கு நாங்கள் நன்றிகளை சொல்லிக் கொள்கிறோம். டி ஆர் லங்கன் லைவ் இப்பொழுது இலங்கையிலே சிறப்பான முறையிலே தங்களது நேரலையத்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நேரடி வர்ணனைக்குள் நுழைகிறோம். ஹத்திர தக்வா இனாசாரணி. உண்மையில் வீனஸ் அணியை பொறுத்தவரையில் பல பகுதிகளுக்கு சென்று பல போட்டிகளிலே வெற்றி பெற்று அவர்கள் சாம்பியன் பட்டத்தை தனதாக்கியவர்கள். இலங்கை தேசிய ரீதியிலே தரப்படுதலிலே, மென்பந்து தரப்படுதலிலே இரண்டாம் இடத்தை பெற்றிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக முதலிடத்தை தக்க வைத்த வீனஸ் அணி இறுதியாக வெளியிடப்பட்ட தரப்படுதலிலே இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கிறார்கள். அதே போன்று முதல் இடத்தை
தக்க வைத்திருக்கின்றது. சூப்பர் பெசன் அணி என்பது குறிப்பிடத்தக்கது. சூப்பர் பெசன் முதலிடத்தில், இரண்டு அணிகளும் எமது மண்ணிலே பாருங்கள் இந்த பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மேகா ஹிட் பிரீமியர் லீக் குழும்பம் உண்மையிலே இலங்கை தேசிய ரீதியிலே முதல் இரண்டு இடங்களை பிடித்த அணிகளும் இந்த மைதானத்திலே தங்களது திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதே நேரம் இன்னும் ஒரு பெருமை இருக்கிறது, அதாவது செகான் மதுசங்க. நீங்கள் அறிந்த இலங்கை தேசிய அணியில் சர்வதேச ரீதியிலே விளையாடிய ஒரு வீரர் செகான் மதுசங்க. நான் நினைக்கிறேன் 2000 ஆண்டு கால பகுதியிலே இலங்கைக்காக விளையாடிய ஒரு முக்கியமான ஒரு வீரராக இருக்கிறார். 2018 பங்களாதேஷ் அணிக்கு எதிராக நடைபெற்ற முதல் போட்டியிலே அவர் ஹெட்ரிக் சாதனை நிகழ்த்திய பெருமை செகான் மதுசங்கவிக்கு இருக்கிறது. இப்பொழுது ஒரு வான வேடிக்கை நிகழ்த்தப்படுகிறது என்று சொல்லலாம். எமது காரியாலயத்துக்கு அருகாமையிலே அந்த பந்து மிக உயர்ந்து 6 ஓட்டத்தை அணிக்காக பெற்றுக் கொடுத்திருக்கிறது. மிக சிறப்பான முறையிலே இப்பொழுது துடுப்படுத்தாடி கொண்டிருக்கிறது கோல்டன் ஸ்டார் அணி. 2 பந்து பரிமாற்றங்கள் நிறைவடைந்திருக்கின்ற வேளையிலே 10 ஓட்டங்களை பெற்றிருக்கிறது. எவ்வித விக்கெட் இழப்பு வீனஸ் அணி இப்பொழுது களத்தடுப்பிலே சிறப்பாக இருந்தாலும் இப்பொழுது அவர்களது பந்துகளை சந்தித்து இப்பொழுது ஒரு 6 ஓட்டத்தை விளாசி இருக்கின்றார் துடுப்பாட்டு வீரர் என்பது குறிப்பிடத்தக்கது. 6 ஓட்டத்தை விளாசி இருக்கின்றார். மொத்தமாக 10 ஓட்டங்கள், 2 பந்து பரிமாற்றங்கள் நிறைவடைந்திருக்கின்ற வழியில் எவ்வித விக்கெட் இழப்புமின்றி ராக்யாம் கிசி ஜீவி அக்லபாதுனா தேவன பாந்தோரு துளதா பிரக்கிடாலோலி நா சாரடி லக்குடுவாயா கெக்குடுவா முல்லக்குடு சங்கியாவட்டை ஆயத்தனே தேவன லக்குனா இதா பிரக்கிடாலோலி நா சாரடி பாந்திய முக்கராட்ட சுதானங்கே நாகு பந்து வீச்சாளர் தனது முனையில் இருந்து ஸ்காலேக் திசையிலே திருப்பி அடிக்கப்பட்ட பந்து அங்கே சிறப்பான முறையிலே 4 ஓட்டமாக மாறியிருக்கிறது. மிக சிறப்பான முறையிலே 4 ஓட்டமாக அது மாறியிருக்கிறது. ஓட்ட எண்ணிக்கை 14 உயர்ந்திருக்கிறது. 2.1 பந்து பரிமாற்றம், 14 ஓட்டங்கள், கோல்டன் ஸ்டார் அணி பெற்றுக் கொண்டிருக்கிறது. வீனஸ் அணி களத்தடுப்பிலே சிறப்பாக தமது திறமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இலங்கை தேசிய ரீதியிலே மென்பந்து தரப்படுதலிலே 2 இடத்தை பிடித்திருக்கின்ற பல்லம்பொருந்தி அணி கோல்டன் ஸ்டார் அணியும் சளைத்தவர்கள் என்பதை இப்பொழுது நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இடதுகை துடுப்பாட்ட வீரர் பிரதான நடுவரை தாண்டி ஒரு ஓட்டம் புறப்பட்டிருக்கிறது. ஓட்ட எண்ணிக்கையில் சிறிய மாற்றம், 15 உயர்ந்திருக்கிறது. 2.2 என்ற பந்து பரிமாற்றம், 15 ஓட்டங்கள், எவ்வித விக்கெட் இழப்பும் இன்றி. லக்குனா சமக முலக்குனு சங்கியாவே லக்குனு தாசி தக்வாயில் நங்கியனவா தாபர கிடாலோலி நாசானடி. ஆமா, இந்த நேரத்திலே 2 திறப்பு கோர்வை எமது காரியாலயம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதனை கண்டெடுத்து இங்கே அன்பு சகோதரர்கள் கொண்டு வந்து தந்திருக்கிறார்கள். இதனை தொலைத்தவர்கள் நீங்கள் உங்களது அடையாளத்தை கூறி இதனை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லிக் கொள்கிறோம். 2 திறப்பு கோர்வை கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களது அடையாளத்தை நிரூபித்து இதனை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். எமது காரியாலயத்திலே அது இருக்கிறது. இப்பொழுது நேரடியை வர்ணனைக்கு வருகிறோம். முக்கியமான ஒரு போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. கோல்டன் ஸ்டார் தொடுபடுத்த ஆடி கொண்டிருக்கிறது. பள்ளம் பொருந்திய வீனஸ் அணியை எதிர்த்து இப்பொழுது மின்னல் வேகத்திலே வீசப்பட்ட பந்து என்று சொல்லலாம். உண்மையிலே பாருங்கள், சிறப்பான ஒரு வேகமான ஒரு பந்து இருந்த பொழுதும் அங்கே களத்தடுப்பாளர்களின் கவனையின மாறமாக 2 ஓட்டங்களாக மாறியிருக்கிறது. 4 ஓட்டம் மன்னிக்க வேண்டும்,
மொத்தமாக எத்தனை ஓட்டங்கள்? 5 ஓட்டங்களாக அது கணிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 5 ஓட்டங்கள். ஓட்ட எண்ணிக்கையில் ஒரு பெரிய மாற்றம். இப்பொழுது 21 ஓட்டங்கள் எவ்வித விக்கெட் இழப்பும் என்று 21 ஓட்டங்கள். 2.4 பந்து பரிமாற்றம், 3 பந்து பரிமாற்றம் நிறைவடைந்திருக்கின்ற வேளையிலே 21 ஓட்டங்கள் எவ்வித விக்கெட் இழப்புமின்றி கோல்டன் ஸ்டார் அணி பெற்றிருக்கிறது. 21 ஓட்டங்கள் எவ்வித விக்கெட் இழப்புமின்றி 3 பந்து பரிமாற்றம் நிறைந்திருக்கின்ற வேளையிலே பலம் பொருந்திய வீனஸ் அணிக்கு எதிராக ஒரு பலமான வெற்றி இலக்கை வழங்க வேண்டும் என்ற நோக்கோடு இப்பொழுது கோல்டன் ஸ்டார் அணி களத்திலே தொடுபடுத்த ஆடிக்கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. எனும் சொற்ப நேரத்திலே நாங்கள் எதிர்பார்க்கின்ற முக்கியமான பல தருணங்கள் இங்கே காத்திருக்கிறது. ಲಕ್ಕನು ಸಂಖ್ಯಾವ ಲಕ್ಕನು ವಿಷಯಕ್ಕಾಯ್ ದಾಬರ ಕ್ರೀಡಾಳೋಳಿನ ಸಾರಡಿ 3 பந்து பரிமாற்றம் நிறைவடைந்திருக்கின்ற வேளையில் 21 ஓட்டங்களை வீத விக்கெட் இழப்பும் இன்றி 4வது பந்து பரிமாற்றம் இப்பொழுது வீசப்படுகிறது. காரியாலய முனையிலிருந்து பிரதான நடுபுறை தாண்டி வீசப்படுகின்ற பந்து நேரடியாக விக்கெட் காப்பாளரின் கையில் பந்து செல்கிறது. ஓட்டம் பெறக்கூடிய வாய்ப்பில்லை, ஓட்ட எண்ணிக்கையில் மாற்றம் இல்லை. சிறப்பான ஒரு தொடுப்பாட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருந்தாலும் இப்பொழுது பந்து வீச்சாளர்கள் எதிரணியை திணறடித்துக் கொண்டிருப்பதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. சிவன பந்தோரைய முக்கராடட்டு வீனஸ் பொலஞ்சா கடா விசிந்த அபர கிடாலோலினா சாரடி எடா பலா சிட்டி முழக்கணும் சங்கியா விளக்கணும் விசியக்கு தக்வாயிலடா கடவா சுதானங்க பாந்தோட்டு போடு தீபட்டு பாந்து பாரு லக்குனக்கட்டு சீமா கருகடவா லக்குடு தெக்கட்டு லக்குனு தெக்கட்டாய் சீமா கருகாடு தாபர கிடாலோலி நாசாரடி ஏழாங்குமே லக்குனு தெக்கா சமகமு லக்குனு சங்கியாவு லக்குனு விசித்துனதா கோயில் நங்கனுவா சாரடி ஆமா, உண்மையிலே எங்களது நாவெல்லாம் அப்படியே வறண்டு போயிருந்தது. நேரடி வருணை உங்களுக்கு தந்து இந்த நேரத்திலே பெப்சியை எங்களுக்கு கொண்டு வந்து உற்சாகப்படுத்தி இருக்கின்ற அந்த அன்பு சகோதரருக்கு எமது நன்றிகளை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். எங்களது பெப்சி பானத்தை எங்களுக்காக அவர் தந்திருக்கிறார், அவருக்கு நாங்கள் நன்றிகளை சொல்லிக் கொள்கிறோம். அதே போன்று ஏராளமான திறப்பு கோர்வைகள் நினைக்கிறேன் நான். 4 திறப்பு கோர்வைகள் இதுவரை எமது காரியாலயம் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. உண்மையில் இதை காணாமல் செய்தவர்கள் நீங்கள் வந்து காரியாலயத்திலே பெற்றுக்கொள்ள முடியும். எமது 4 திறப்பு கோர்வைகள் இதுவரை கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. மோட்டார் வாகன திறப்பு 1, மோட்டர் பைக் திறப்பு 2, மற்றும் வீட்டு திறப்பு 1, மற்றும் சிறிய திறப்பு 3. ஆம், கபட் திறப்பாகவும் இருக்கலாம்.
Randik Tama Sudara Gwede Avasan Pando Reomukarada Dadra Kidalolina Sardi and Asudana Kenut Tama Sudana Gwede Ekai Ekai Nilendum Temikav Kene Kenut Tama then Pando Pardi Meta Sudana Gwede Pando Pare Lakunuai Dadra Kidalolina Sardi Kisi Saki Akne Eva Pando Eta Sama Akne Dadra Kidalolina Sardi Ragamalakuaya Samagamulakunu Sankya Lakunu Tia Dakwai Dagarva Golden Bull Strinko Boys Kadabe Mulakunu Sankya Tama Pando Tuna Kitruvi, Tirma, Dabra Kidalolina Sardi, Eramame Trinko Pradesh, Nekam Kine, Trinko Boys Kadabe, Eva Gibe, Selu Panduramo Tulatejabede, Anka Deke Kadabe, Venus Bolanya, Kadama the Pultai, Tarangi Mude, Dabra Kidalolina Sardi. And Arika Siamkisi, Awa the Akalaba Dirva. Sartaka Panduak Nilakunu Panduak Kittitai Satadvidi Emalakudas Nilakunu Panduas Samagap Mulakunu Sankyave Kisivana Sakna Mulakunu Sankyave Lakunu Tiai Dabra Kidalolina Saradi Never Tatsu Dana Pradavidi Surupasukurbin Never Tatu Avatirek Lakuna Kikunwa Mulakuna Sankya Dabra Kidalolina Sardi Ematirek Lakuna Samaga Mulakunu Sankyave Lakuna Tis Eke Dakwa El Dangarwa Trinko Boys Kadabe Mulakuna Sankya Dabra Kidalolina Sardi Erak Kumakin Kumak Sidu Edokia Mate Anavikya Palakradbe Eatur Truardi Never Tatu Sartaka Paduak, Nilakunu Paduak, Ketita, Pedana Vidisuru Sanya Labadi, Iraqi Nilakunu Paduak, Samage, Mulakunu Sankyave. E mi pando white pando addo kya sakyak matwe rete devani vinisuru anereva tungwani vinisuru an time tine labadi tine dabra kidalolina sardi Nilakunu Pandua Kitita Vinisuruan Tine Labadrava Dabra Kidalolina Sardi Eragamanilakunu Pandua Samaga Mulakunu Sankyave Lakunu Tisek Dakwa Elena Gerva Eramamitana Vidit Dabra Kidalolina Sardi Ada Davas Neganere Palati Pulmut Pradesita Ada Davas Milsin Atul Bedagade Atul Bedagadi Men Tumuli Davasai Gevi Ade Milsin Pulmut Nagare Dabra Kidalolina Sardi Mamaitana විදියට අද දවසේ අපගේ කටයුතු නිමා කර අපගේ ගෙදර බලා පිටත්නටත් අපි සූදානම් උතුරු මෙද පළාතට යන්නටත් සූදානම් ආදර කිඩාලෝලිනා සාරඩි එළනවතත් පන්දියමු කරන්නට සූදානම් Kenu Tereve, Pandu Para, Arva, Parak, Lakuna Katasimakar, Garido, Lakuna Dekak, Lakuna Katai Sima Kurgade, Emma Lakuna, Samaga Mulakunu Sankya, Lakunu Tistek, Dakwa and Angarva, and Aguina Spolena, Karama, Tine, Lakunu, Tistunaka, Visuna, Genima, Tama, Trinko Boys, Kadama, Tamagada, Barakidalolina, Sardi, and Agmame, Sulpo Motaka, Nima Vedva, Meme, Vister Katine Tule, and I never thought Meva gave Vister Katine Tule, Hamwena Turuni and Varamame, Siludanagam. Find the Pandapari Matangle Sunday Timopatim Mundru Otangle Petukula Bundi and Ilalim Ipoladu. One the way Hatile Angi Vana Verdike Nigel Tirikinder and Solabendum. One of the Kay Todapata Beer Venus and his Sarpaka Ipoladu.
முகமது ரிகாஸ் ஏற்கனவே இதற்கு முதலில் நடைபெற்ற போட்டியிலே எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். இங்கே முகநூலிலே ஏராளமான ரசிகர்கள் ரிகாஸின் துடுப்பாட்டத்தை இப்பொழுது விருந்தளித்துக் கொண்டிருக்கின்றனர் என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது அந்த ரசிகர்களுக்காக ரிகாஸின் துடுப்பாட்டத்தை பார்க்க ஏராளமான ரசிகர்கள் இங்கே ஒன்று கூடியிருக்கிறார்கள். பின்னூட்டர்களை பார்க்கின்ற பொழுது அது எமக்கு புரிகிறது. இப்பொழுது வலதுகை துடுப்பாட்ட வீரர் ரிகாஸ் இப்பொழுது தனது இலக்கில் இருந்து துடுப்படுத்த ஆடுவதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார். வெற்றி இலக்கு 33 வந்த வேகத்தில் இப்பொழுது 6 ஓட்டத்தை பெற்றிருக்கிறார். அதற்கு அமைவாக வெற்றி இலக்கு 27 மாறியிருக்கிறது. இதோ லாங் ஓன் திசையிலே இலகுவான முறையில் ஒரு ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் ரிகாஸ். தொடர்ச்சியாக 2 பந்துகளிலே அவர் அணிக்காக 7 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். வெற்றி இலக்கு 33 5 பந்து பரிமாற்றங்களை சந்தித்து இப்பொழுது முதலாவது பந்து பரிமாற்றம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 2 பந்துகள் வீசப்பட்ட நிலையில் 7 ஓட்டங்களை பெற்றிருக்கிறது. இந்த நிலையிலே வீனஸ் அணி என்பது குறிப்பிடத்தக்கது. தேசிய ரீதியிலே தரப்படத்தில் 2 இடத்தை பெற்றிருக்கின்ற அணி. தொடர்ச்சியாக ரிகாஸ் இந்த தொடரிலே அதிரடியாக தனது துடுப்பாட்டத்தை வெளிக்காட்டிக் கொண்டிருக்கின்றார் ரிகாஸ். ஆமா, மன்னிக்க வேண்டும், இடையிலே உதிரியாக ஒரு ஓட்டம் சென்றிருந்தது. அதன் அமைவாக 8 ஓட்டமாக நாங்கள் இங்கே சிறப்பான முறையிலே ஓட்ட விகிதாசாரங்களை தந்து கொண்டிருக்கிறார் சஃபான். சிறப்பான முறையிலே சஃபான் தனது பங்களிப்பை வழங்கிக் கொண்டிருக்கிறார். ஓட்ட விகிதாசாரங்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார். இங்கே தொழில்நுட்பத்திலே அப்துல்லா 8 ஓட்டங்களை பெற்ற நிலையிலே துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கிறது. 3 பந்துகள் வீசப்பட்ட நிலையிலும் 8 ஓட்டங்கள், வெற்றி இலக்கு 33, இன்னும் 17 பந்துகளில் 25 ஓட்டங்கள் பெற வேண்டும். இங்கே பாருங்கள், வீனஸ் அணி வந்தவுடனே இன்னும் ஒரு மாற்றம் முகநூலிலே. 1.6K ரசிகர்கள் இப்பொழுது வந்திருக்கிறார்கள். லங்கன் லைவ் பக்கமாக வந்திருக்கிறார்கள். இந்த நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தடுத்தாடி இருந்தார். ஒரு ஓட்டம் பெறப்படுகிறது. 2 ஓட்டத்துக்கு முயற்சிக்கின்றார்கள். வேகமாக 2 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஓட்ட எண்ணிக்கை 10 உயர்ந்திருக்கிறது. எவ்வித விக்கெட் இழப்புமின்றி முதலாவது பந்து பரிமாற்றம் நிறைவடைந்திருக்கின்ற வேளையிலே 10 ஓட்டங்கள், வெற்றி இலக்கு 33, இன்னும் 16 பந்துகளிலே 23 ஓட்டங்களை. ரியால் இந்த நேரத்திலே ரிகாஸ் அவர்களை சிறப்பான ஒரு துடுப்பாட்ட வீரரை இதற்கு முன் நடைபெற்ற பிஎம்டி லயன்ஸ் அணி கட்டுப்படுத்தி இருந்தது. தங்களது பந்து வீச்சு திறமையினால் அச்சுறுத்தி இருந்தார்கள். அச்சுறுத்தி எந்தவித ஓட்டங்களும் பெறாத நிலை அவரை ஆட்டமிழக்க செய்திருந்தார்கள். அந்த பெருமை பிஎம்டி லயன்ஸ் அணிக்கு சேரும். அந்த வகையில் இப்பொழுது ரிகாஸ் அதிரடி வீரர், அதிரடி ஆரம்ப துடுப்பாட்ட வீரர், வீனஸ் அணியின் முக்கியமான ஒரு வீரர் இப்பொழுது மைதானத்திலே அவருக்கு பக்க பலமாக ஆடுகளத்திலே நின்று கொண்டிருக்கின்றார் தனுஷ்க. அந்த வகையில் 2 துடுப்பாட்ட ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களையும் ரசிகர்கள் எதிர்பார்த்த வண்ணம் முகநூலிலும் இப்பொழுது 1.6K ரசிகர்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தொடரை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த போட்டியை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களின் விளாசலை எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். இப்பொழுது வலுகை துடுப்பாட்ட வீரர் திசை திருப்பி ரிவே ஸ்வீப் மூலம் அடிக்க முயற்சி செய்தார். ஆனால் அங்கே மட்டையிலே பந்து படவில்லை. ஓட்டம் பெறும் வாய்ப்பில்லை. ஓட்ட எண்ணிக்கையில் மாற்றமில்லை. 23 ஓட்டங்களை பெற்றுக் கொள்ள வேண்டிய நிலையிலே இப்பொழுது துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கிறது வீனஸ் அணி. மொத்தமாக இப்பொழுது 10 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். 1.1 என்ற பந்து பரிமாற்றத்திலே 33 ஓட்ட எண்ணிக்கை பெற வேண்டிய கட்டத்திலே இப்பொழுது வீனஸ் அணி மீண்டும் பந்து வீச்சாளரின் கையில் பந்து. காரியாலய முனையிலிருந்து பந்தினை வீசுவதற்காக தயாராகி கொண்டிருக்கின்றார். எதிர்முனையிலே மிக அருமையான ஒரு ஆட்டம் என்று சொல்ல வேண்டும். 6 ஓட்டத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார் முகமது ரிகாஸ். உண்மையில் ரசிகர்கள் எதிர்பார்த்ததுக்கு அமைவாக இப்பொழுது 1.7K ரசிகர்கள் இப்பொழுது ரிகாஸின் அந்த 6 ஓட்டத்தை கண்டுகளித்திருக்கின்றார்கள். முகநூல் வாயிலாக லங்கன் லைவ் மூலமாக அந்த 6 ஓட்டத்தினை அவர்கள் பார்த்திருக்கின்றார்கள். ரிகாஸ் முகமது ரிகாஸ் அதிரடி ஆட்டக்காரர் என்பதை எமது இந்த மைதானத்திலே நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார். மீண்டும் ஒரு முறை இப்பொழுது 1.8K வியூஸ் இப்பொழுது இங்கே 1.8K ரசிகர்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பதை நாங்கள் நேரலையாக இப்பொழுது
பின்னூட்டுகள் மூலமாகவும் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக ரிகாஸின் துடுப்பாட்டத்தை பார்ப்பதற்காக இன்னும் பதினாறு ஓட்டங்களை பெற்றிருக்கிறது. எவ்வித விக்கெட் இழப்புமின்றி 1.3 பந்து பரிமாற்றம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையிலே 33 என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்பெடுத்து ஆடிக்கொண்டிருக்கும் வீனஸ் அணி இன்னும் 13 பந்துகளிலே 17 ஓட்டங்கள் பெறப்பட வேண்டும் வெற்றி பெறுவதற்கு. மீண்டும் தனது முனையிலிருந்து பந்தினை வீசுவதற்காக இலகுவான முறையிலே ஒரு ஓட்டம் பெறப்படுகிறது. உதிரியாக இன்னும் ஒரு ஓட்டம் சேர்கிறது. இப்பொழுது சுதந்திரமாக துடுப்பிடத்த ஆடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். இடதுகை துடுப்பாட்டு வீரருக்கல்ல, இடதுகை துடுப்பாட்டு வீரருக்கு அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. தனுஷ்க இப்பொழுது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவாரா? இந்த மைதானத்தை பொறுத்தவரையிலே இப்பொழுது தனுஷ்க நிற்கின்ற திசையானது இடதுகை துடுப்பாட்டு வீரருக்கு சாதகமான ஒரு திசையாக இருக்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தம் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஃப்ரீ ஹிட் என்ற வகையிலே சுதந்திரமாக துடுப்படுத்தாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். இந்த பந்திலே அவர் அடித்தாட வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. அணி சார்பாக முக்கியமான ஒரு கட்டத்திலே இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றார் தனுஷ்க. நாசர் இப்பொழுது பந்தினை வீசிக் கொண்டிருக்கின்றார். சிறப்பான முறையிலே பந்தினை வீசக்கூடிய வீரர் சகலதுறை வீரர் நாசர் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது 2 பந்து பரிமாற்றம் நிறைவடைந்திருக்கிறது. 18 ஓட்டங்களை பெற்றிருக்கிறது. எவ்வித விக்கெட் இழப்பும் இன்றி வீனஸ் அணி 33 என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கும் வீனஸ் அணி இன்னும் 12 பந்துகளில் 15 ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். முக்கியமான ஒரு கட்டத்திலே இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் அரையிறுதி போட்டியிலே நாங்கள் ஆட முடியும் என்ற அந்த ஒரு தடமாற்றத்தோடும் அந்த உத்வேகத்தோடும் 2 அணிகளும் இந்த மைதானத்திலே கடுமையாக போராடி கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. PMD சூப்பர் ஸ்டார் ஏற்கனவே அரையிறுதிக்கு தகுதி பெற்று காத்திருக்கிறது. இந்த PMD சூப்பர் ஸ்டாரோடு அரையிறுதியில் ஆட வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இப்பொழுது வீனஸ் மற்றும் கோல்டன் ஸ்டார் ரிங்கோ அணிகள் மோதிக்கொண்டிருக்கிறது. இந்த போட்டியிலே வெற்றி பெறும் அணிதான் ஏற்கனவே அரையிறுதிக்கு தகுதி பெற்றிருக்கின்ற PMD சூப்பர் ஸ்டார் அணியோடு மோத காத்திருப்பதனால் மிக விறுவிறுப்பான போட்டியாக அமையும் என்பது சந்தேகமில்லை. இறுதி பந்து வரை போட்டு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தும் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். இந்த வேளையிலே பந்து வீச்சாளரை அங்கே பயன்படுத்துவதிலும் அவர்கள் ஆலோசனை எடுத்த வண்ணம் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு பந்தும் நுட்பமான முறையில் வீசப்பட வேண்டும். அதே போன்று ஒவ்வொரு பந்தினையும் நிதானமாக தடுத்தாட வேண்டும், அதிரடியாக ஆட வேண்டும் என்ற கட்டத்திலே இப்பொழுது வீனஸ் அணியும் இருக்கிறது. இப்பொழுது தலைக்கவசம் ஒன்று காணாமல் போயிருக்கிறது. ஹாமில் சகோதரர் ஹாமில் அவர்களின் தலைக்கவசம் ஹெல்மெட் ஒன்று காணாமல் போயிருக்கிறது. அதனை கண்டெடுத்தவர்கள் தயவு செய்து தவறுதலாக நீங்கள் அவசரமாக எடுத்து சென்றாலும் அவரது அந்த மோட்டார் வண்டியிலே வந்து நீங்கள் வைத்து விடுங்கள். தவறுதலாக எடுத்து சென்றாலும் அதனை நீங்கள் மீண்டும் அதே இடத்தில் வைத்து விடுங்கள் என்று இப்பொழுது நாம் சொல்லிக் கொள்கிறோம். தொடர்ச்சியாக நாங்கள் நேரடி வர்ணனையோடு இணைந்து கொள்கிறோம். விறுவிறுப்பான போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இது பைன் லெக் திசையில் திருப்பினாலும் மிஸ்கா லெக் திசையிலே அந்த ஓட்டம் பெறப்பட்டிருக்கிறது. ஒரு ஓட்டமாக உயர்ந்திருக்கிறது. மொத்தமாக இப்பொழுது 20 ஓட்டங்களை பூர்த்தி செய்திருக்கிறது. 2.2 பந்து பரிமாற்றத்தில் இன்னும் 10 பந்துகளை சந்தித்து 13 ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் வீனஸ் அணி ஏற்கனவே காத்திருக்கின்ற PMD சூப்பர் ஸ்டார் அணியோடு அரையிறுதியிலே போட்டியிட வேண்டுமாக இருந்தால், அந்த அரையிறுதி போட்டியிலே தாங்கள் கலந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக இந்த போட்டியிலே கட்டாயமாக வெற்றி பெற வேண்டிய நிர்பந்தத்திலே கோல்டன் ஸ்டார் மற்றும் வீனஸ் அணிகள் மோதிக்கொண்டிருக்கிறது. 1.9 இதுவரை
லங்கன் லைவிலே அதிகமாக ரசித்த ஒரு கிரிக்கெட் தொடராக இது மாறி இருக்கிறது என்பதை இப்பொழுது லங்கன் லைவ் இந்த குழுமம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இளம் துடிப்புள்ள இந்த குழுமம் மிக சிறப்பான முறையிலே சிறப்பான ஒளிநயத்தோடு, அதே போன்று இங்கே வீடியோ பதிவுகள் தெளிவான முறையிலே காணொளியாக உலகெங்கும் பறந்து வாழ்கின்ற உறவுகளை ரசிகர்களுக்காக அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது மிக பெரும் ஒரு சாதனை நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. இந்த புல்மோட்டை மண்ணிலே 1.9 கே ரசிகர்கள் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் நேரலையாக இந்த தொடரை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வேளையில் மற்ற இரண்டு ஓட்டங்கள் வேகமாக பெற்றிருக்கின்றார்கள். ஓட்ட எண்ணிக்கை 23 உயர்ந்திருக்கிறது. 33 என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்பெடுத்து ஆடிக்கொண்டிருக்கும் வீனஸ் அணி இப்பொழுது இன்னும் 8 பந்துகளில் 10 ஓட்டங்கள், முக்கியமான ஒரு கட்டம். இப்பொழுது 2K 2.0K இப்பொழுது ரசிகர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் இது பெரும் ஒரு சாதனையாக இப்பொழுது இது நிகழ்ந்திருக்கிறது என்று சொல்லலாம். இப்பொழுது உலகளாவிய ரீதியிலே 2.0K இப்பொழுது ரசிகர்கள் எங்களது இந்த நேரலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். புல்மோட்டை மண்ணிலே நடைபெறுகின்ற இந்த PMD மெகா ஹிட் சுற்று தொடரை நேரலையாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனை உறவுகளுக்கு நாங்கள் விசேடமாக நன்றிகளை சொல்லிக் கொள்கிறோம். லங்கன் லைவ் இந்த குழுமம் சார்பாக நாங்கள் நன்றி சொல்லிக் கொள்கிறோம். எனவே இந்த மிக பெரும் சாதனை நிலைநாட்டிய பெருமை இந்த இளம் வட்டங்களுக்கு இருக்கிறது. PMD மெகா ஹிட் குழுமம் அவர்களுக்கு நாங்கள் இந்த வேளையிலே நன்றிகளை சொல்லிக் கொள்கிறோம் எமது மண் சார்பிலே. இப்பொழுது முக்கியமான ஒரு போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 3 பந்து பரிமாற்றங்கள் நிறைவடைந்திருக்கின்ற வேளையில் 23 ஓட்டங்களை பெற்ற நிலையில் வீனஸ் அணி தொடுபடுத்த ஆடிக்கொண்டிருக்கிறது. இன்னும் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் 8 பந்துகளை சந்தித்து 10 ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அரையிறுதியிலே அவர்கள் அரையிறுதி போட்டியிலே கலந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் இப்பொழுது பிரதான நடுவரை தாண்டி பந்து வீசுவதற்காக வசீம் தயாராக இருக்கின்றார். வசீம் எமது காரியாலய முனையிலிருந்து தனது பந்து பரிமாற்றத்தை நிகழ்த்துவதற்காக அணியின் 4வது பந்து பரிமாற்றம் என்பது குறிப்பிடத்தக்கது. இது பிரதான நடுவரை தாண்டி வீசப்படுகின்ற பந்து உண்மையில் மிக நுட்பமான முறையில் வீசப்பட்டிருந்தது. முகமது ட்ரிகான்ஸ் மிக சிறப்பான முறையிலே அதிரடியாக தொடுபடுத்த ஆடக்கூடிய ஒரு வீரர். அவருக்கு எதிராக மிக சிறப்பான முறையிலே வசீம் அந்த பந்தினை வீசியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது எமது ரசிகர்கள் ஏராளமான ரசிகர்கள் இங்கே ஒன்று கூடி இருக்கின்றார்கள். நான் நினைக்கிறேன் இரவு உணவு கூட உண்ணாமல் இங்கே அவர்கள் பசியோடு இருப்பார்கள். உங்களுக்கு அந்த கவலை வேண்டாம். காரியாலயத்துக்கு வலப்புறத்திலே இப்பொழுது ஹோட்டல் இருக்கிறது உங்களுக்காக வேண்டி, நஹீம் ஹோட்டல். சுடச்சுட உங்களுக்கு தேவையான உணவுகளை அங்கே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே நஹீம் ஹோட்டலுக்கு நீங்கள் செல்லுங்கள். உங்களுக்கு தேவையான சுவையான உணவை அங்கே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நஹீம் ஹோட்டல் எமது காரியாலயத்தின் வலப்புறமாக அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் நேரடி வர்ணனைக்கு வருகின்றோம். இப்பொழுது வசீம் பந்தினை காரியாலய முனையிலிருந்து மீண்டும் தனது இலக்கிலிருந்து பிரதான நடுவரை தாண்டி ஓங்கி அடிக்கப்பட்ட பந்து லோங்கோன் திசையிலே அங்கே பிடியெடுபடுமா? மிக சிறப்பான முறையிலே அந்த பந்து பிடியெடுக்கப்பட்டிருக்கிறது. மிக உயர்த்தி அடிக்கப்பட்ட பந்து 1வது விக்கெட் இப்பொழுது வீழ்த்தப்பட்டிருக்கிறது. முகமது ட்ரிகான்ஸ் ஆட்டம் விழுந்து வெளியேறி கொண்டிருக்கிறார். அதிரடியாக துடுப்பெடுத்து ஆடுவார் என எதிர்பார்க்கப்பட்ட ஒரு வீரர் இப்பொழுது ஆட்டம் விழுந்திருக்கின்றார். 3.2 பந்து பரிமாற்றம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையிலே 24 ஓட்டங்களை பெற்ற நிலையில் 1வது விக்கெட்டை இழந்திருக்கிறது வீனஸ் அணி. 33 என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்பெடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இன்னும் 6 பந்துகள் மாத்திரம் எஞ்சி இருக்கின்றன. 9 ஓட்டங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
2.2 கே ரசிகர்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே இன்னும் அதிகரிக்கிறது எமது ரசிகர்கள் பட்டாளம். எமது மைதானத்தில் மாத்திரமல்ல உலகளாவிய ரீதியிலே அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். மடிக்கணினி அதே போன்று கையடக்க தொலைபேசி டெப் இன்னும் அவர்கள் உண்மையிலே மிக பெருமையாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. லங்கன் லைவ் மூலமாக அவர்கள் நேரலையாக பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். 2.2 கே ரசிகர்கள் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். புல்மோட்டை மண்ணிலே நடைபெறுகின்ற பிரம்மாண்ட இந்த கிரிக்கெட் சுற்றுத்தொடரை இப்பொழுது மீண்டும் வசீம் காரியாலய முனையிலிருந்து பந்தினை வீசுவதற்காக தயாராகி கொண்டிருக்கின்றார். பிரதான நடுவரை தாண்டி வீசப்படுகின்ற பந்து நேரடியாக துடுப்பாட்ட வீரரின் உடம்பிலே பட்ட பந்து. ஓட்டம் பெறும் வாய்ப்பில்லை, ஓட்ட எண்ணிக்கையில் மாற்றமில்லை. 24 ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டை இழந்த நிலையிலே இப்பொழுது துடுப்பெடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறது வீனஸ் அணி. 3.3 பந்து பரிமாற்றம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையிலே இன்னும் 5 பந்துகளில் 9 ஓட்டங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும், வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் வீனஸ் அணி. அரையிறுதி போட்டியிலே அவர்கள் தகுதி பெற வேண்டுமாக இருந்தால், அரையிறுதி போட்டிக்கு தகுதி பெற வேண்டுமாக இருந்தால் இன்னும் 5 பந்துகளிலே 9 ஓட்டங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே அரையிறுதிக்கு தகுதி பெற்றிருக்கின்ற புல்மோட்டை சூப்பர் ஸ்டார் அணியோடு மோதிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இவர்கள் இந்த போட்டியிலே வெற்றி பெற்று ஆக வேண்டும் என்ற நிலையிலே இரண்டு அணிகளும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். 5 பந்துகள் மாத்திரமே எஞ்சியிருக்கின்றன, 9 ஓட்டங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் வீனஸ் அணி என்பது குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது வாசியும் தனது இலக்கில் இருந்து காரியாலய முனையிலிருந்து பந்தினை வீசுவதற்காக இதோ தயாராகி நடுவரை தாண்டி வீசப்படுகின்ற பந்து. ஒரு ஓட்டம் அங்கே இலகுவாக பெறப்படுகிறது. போட்டி ஒரு விறுவிறுப்பான கட்டத்தை இப்பொழுது தொட்டிருக்கிறது. இறுதி பந்து பரிமாற்றம் 4 பந்துகள் மாத்திரமே, 8 ஓட்டங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும். 4 பந்துகளை சந்தித்து 8 ஓட்டங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும். இப்பொழுது 25 ஓட்டங்களை பெற்றிருக்கிறது ஒரு விக்கெட் நிகழ்ந்த வீனஸ் அணி. 4 பந்து பரிமாற்றம் நிறைவடைந்திருக்கின்ற வேளையிலே இன்னும் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் 4 பந்துகளை சந்தித்து 8 ஓட்டங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும். முக்கியமான ஒரு கட்டம். இப்பொழுது ரசிகர்கள் எல்லோரும் மிக பலத்த எதிர்பார்ப்போடு மைதானத்தின் உள்ளே அவர்கள் இப்பொழுது நுழைந்திருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது அவர்கள் கண்கள் இமை விட்டாமல் பார்க்கின்ற ஒரு சந்தர்ப்பமாக இப்பொழுது மாறியிருக்கிற இந்த போட்டி. 4 பந்துகளில் 8 ஓட்டங்கள் பெறப்பட வேண்டிய நிலையிலே பலம் பொருந்திய வீனஸ் அணி அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறுமா என்ற எதிர்பார்ப்போடு இப்பொழுது முகநூலிலே 2.3 அதாவது 2.3 கே ரசிகர்கள் இப்பொழுது காத்திருக்கின்றார்கள். வீனஸ் அணிக்காக அதிகமான ரசிகர்கள் காத்திருக்கின்றார்கள். மிக முக்கியமான ஒரு போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே இன்னும் 4 பந்துகள் எஞ்சியிருக்கின்றன, 8 ஓட்டங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும். மிக முக்கியமான ஒரு தருணம், 4 பந்துகளை சந்தித்து 8 ஓட்டங்களை பெற வேண்டிய ஒரு தருணம். இறுதி பந்து ஓரை வீசுவதற்காக பெனி அழைக்கப்பட்டிருக்கின்றார். 4 பந்துகளை சந்தித்து 8 ஓட்டங்கள் பெற வேண்டிய நிலையிலே ஆடுகளத்திலே ஆரம்ப துடுப்பாட்டவர் ரிகாஸ் இருந்து கொண்டிருக்கின்றார். அவருடனிருந்து ராசிக் ஏழு ஓட்டங்கள் பெற வேண்டும். 3 பந்துகளை சந்தித்து இறுதி முக்கியமான ஒரு கட்டம். அமீர்கான் இப்பொழுது ரசிகர்கள் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கின்றார்கள். நாங்களும் தான். பலம் பொருந்திய வீனஸ் அணி இப்பொழுது இந்த மண்ணிலே இந்த இறுதி போட்டியிலே கலந்து கொள்வதற்கான வாய்ப்பை பெறுமா, அல்லது பலம் பொருந்திய இன்னொரு அணிதான் கோல்டன் ஸ்டார். மிக முக்கியமான துடுப்பாட்ட வீரரை சமாளித்து பந்து வீசுவாரா பேனி, பொறுத்திருந்து பார்ப்போம். சிறப்பான ஒரு போட்டி, விறுவிறுப்பான ஒரு கட்டம். 4 3 பந்துகளை சந்தித்து 7 ஓட்டங்கள் பெற வேண்டிய நிலையிலே 3 பந்துகளை சந்தித்து 7 ஓட்டங்கள். ஆமா, மிக சிறப்பான முறையிலே ஒரு ஓட்டம் பெறப்படுகிறது. 2 பந்துகளை சந்தித்து 6 ஓட்டங்கள். பாருங்கள், கடைசி வரை அவர்கள் நம்பிக்கை இழக்கவில்லை. பாருங்கள்,
இரண்டு பந்துகளாக இருந்தாலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு வீனஸ் அணி வீரர்கள் மிக சுலபமாக முறையில் தடுமாற்றம் என்று துடுப்படுத்த ஆடை கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அமீர்கான், உண்மையில் பாருங்கள், மிக நிதானமாக அவர்கள் துடுப்படுத்த ஆடை கொண்டிருக்கிறார்கள். மிக நிச்சயமாக மிக நிதானத்தோடு துடுப்படுத்த ஆடை கொண்டிருக்கின்றார்கள். ஆம், இப்பொழுது 2.56 ரசிகர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். முக்கியமான ஒரு கட்டத்திலே இப்பொழுது அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். வீனஸ் அணி இந்த ரசிகர்களை ஏமாற்றுமா, அல்லது கோல்டன் ஸ்டார் சார்பாக காத்திருக்கின்ற ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை வழங்குமா என்ற எதிர்பார்ப்போடு இப்பொழுது நாமும் இப்பொழுது இணைந்திருக்கின்றோம். இந்த நேரத்திலே 2.8 நினைக்கிறேன். நான் சொல்லியிருந்தேன் அமெரிக்கான், அவர்கள் எந்தவித